ரெண்டு கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற, சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா, நீ யாரு? ஐயா, என்ன தெரியல, நான் தான் லக்ஷ்மி அம்மா மகன் சாகு. அடடே, நீ லக்ஷ்மி அம்மா மகனா? நீ ஏப்பா, எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்த. ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா, பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா, எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சி கேட்டதா சொல்லு, போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை நடப்பாவி. பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அட, பரிசு இங்க இல்ல இருக்கு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க. என்ன விடுவிடு உள்ள போற? இது காலேஜ் தானே? என்ன காலேஜ் கிடையாது? அப்ப உள்ள விடுனா இருப்பா. இது பொம்மை நாட்டிங்க படிக்கிற காலேஜ், ஆம்பளைங்களை உள்ள விட முடியாதியா? ஆம்பளைங்களை உள்ள விட மாட்டியா? நீங்க தான் வைக்கல, நீ ஆம்பளை இல்லையா? நான் வாட்ச்மேன்யா. எப்படியாவது அரவரா திருடனா?
கொஞ்சம் கண்ண அசந்த பார். அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறேன் தங்கச்சியை பார்க்க போனேன், வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சளி பிடிக்கிற காலம் பாயுது. எவ்வளவு சேர்ந்துட்டு இல்ல, இனிமேல் தங்கச்சியை பார்த்தா மாதிரிதான். நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே, நான் சுட சுட காரிய முடிக்கிறவன் தெரியும்ல. தெரிஞ்சிருந்தமான கையில கிடைச்சத ஓட்ட விட்டு வந்து நிக்கிறீங்க. வேட்டைக்கு போய் எதுவும் பிடிக்காம வந்தாலே எனக்கு கோபம் வரும். அதுவும் கிடைச்சத கோட்டை விட்டு வந்த உங்களை என்ன செய்யறது? நாம் பீடா போட்டா என்ன நடக்கும் தெரியும்ல. இதே தப்ப உங்க பையன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனையா பாஸ்? யார் செஞ்சாலும் இதே தண்டனை தான்டா. என் மகனை கோழையா வளர்க்கல, காளையா வளர்த்திருக்க. அவன் ஒரு ராஜா. ஆமா, நான் ராஜா தான். அப்பா துப்பாக்கின்னு சொல்லத்துக்குள்ள நான் தோட்டாவா வெடிப்பேன், காரியத்தை முடிப்பேன். வெரி குட். என் செயல பத்தியா இப்ப நான் எப்படி இருக்கேன்? நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டுவாங்க போங்க. தம்பி அதான் நிக்கிறேன், அதான் உன் தங்கச்சி.
வந்துச்சு. எத்தனை நாள் கழிச்சு உன்ன பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லவா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இத்தனை நாள் என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தமா. எப்படியோ என்ன, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு, இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வரமாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதே கேக்குற. ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை அவனும் அபேஸ் பண்ணிட்டான். பாவிப்பை. இத பாரு, காரை தெரிஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி.